ஷாலோம் அலைக்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சு தாங்க ஆனும். இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்குது. இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி லோன்லினஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்களோ, அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரெஷன் அப்படிங்கிறத மனத்தளர்வு அல்லது மன சோர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டுக்குமே இந்த மெடிக்கல் ஃபீல்ட் ஏகப்பட்ட ரீசன்ஸை சொன்னாலும் அதற்கு ஆழமான இரண்டே காரணங்கள் தான் உண்டு. ஒன்று பயம், ஃபியர். இரண்டாவது கவலை, வரிஸ். யுவர் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ப்ரைமரி ரீசன்ஸ், யுவர் ஃபியர் அண்ட் யுவர் வரிஸ். அதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேனே. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, அவன் எந்த விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லி. அவன் ஒரே வார்த்தையை சொல்லுவான், எக்ஸாம் அப்படின்னு. காரணம், எக்ஸாமுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, பயம், எக்ஸாம் மார்க் எப்படி வரப்போதோ அப்படிங்கிற கவலை. சரி, எக்ஸாம் எழுதுகிற பையனுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தா, படித்து முடித்து வேலைக்கு போகிறவங்கள கேளுங்களேன், அவங்க ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தன்னுடைய வேலையை சரியாக முடிக்காமல் அவங்க இருக்கிறதுனால, அதனால் ஏற்படுகிற பயம், கவலை, இந்த காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயும் டிப்ரெஷனுக்குள்ளேயும் அவங்க போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நிமித்தம், தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் சந்திக்கிற பிரச்சனைகள் நிமித்தம், கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், சில வாழ்க்கை சவால்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் போகிறவங்களை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இது எப்படி முடிய போதோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கும். இந்த பயமும் கவலையும் தான் அந்த மனுஷர்களுக்குள்ள டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாகவே கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த உலகம் ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டை, ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு பின்னாடி ஓடுகிறவங்கள நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நேரம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஜோனில், ஃபன் ஜோனில் இருக்க முடியும்? மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த டிப்ரெஷனும் உங்களுக்கு மீண்டும் வரும். அதனால் என்டர்டெயின்மெண்ட்டோ அல்லது ஃபன்னாக இருக்கிறதோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தையோ, மன சோர்வையோ, மன தளர்ச்சியையோ கண்டிப்பாக நீக்குவதற்கான பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. நம்ம எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது பயப்படவே தேவையில்லைங்க. எப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது தைரியமாக நம்மால் ஃபேஸ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கொண்டு வரக்கூடிய கவலையை போக்குறதுக்கும் வேதம் அழகான வசனத்தை சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை விசாரிக்கும் போது அதை விட வேற என்னங்க பெரிய பாக்கியம் நமக்கு இருக்க முடியும்? நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம அவர் மேலே வச்சிடணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்ம நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பயத்தையும் நம்மக்கிட்டே வச்சுட்டு தேவையில்லாமல் நம்ம மைண்டுக்குள்ள ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே அழித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இனிமேல் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க, தேவையில்லாமல் பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான சொல்யூஷனை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்றைக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது தைரியமாக எப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, ஏகப்பட்ட கவலைங்க எல்லாத்தையும் என் மண்டக்குள்ளே நான் போட்டுட்டு வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுடைய கவலைகளை தீர்க்க வலிமுள்ளவராக இருக்கிறார். அதனால் இந்த மன அழுத்தத்திற்கும் மன சோர்வுக்கும் காரணமான கவலைகளையும் பயத்தையும் தூரத்தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தால் டிப்ரெஷன் என்னங்க, ஸ்ட்ரெஸ் என்னங்க, எதுவுமே உங்களே மேற்கொள்ள முடியாது, நீங்கள் ஜெயிப்பீங்க. Shalom Alleichem. God bless.